ரைட். அப்போ வில்லைகள் என்ற பகுதிக்கு வாரம் நாங்கள் கிடைக்கும் லென்த்தஸ் என்று கிடைக்கிறோம். ரெண்டு கோளப்பரப்பினால் உள்ளடக்கப்பட்ட ஒளிப்பு ஊடகம் வில்லைகள் என்று கதைக்கணும். அப்போ நீங்கள் ஓலவெல்ல பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு கோளப்பரப்பால் இருக்கும், ஒன்று குவி வில்லையாக இருக்கும், குழி வில்லையாக இருக்கும். சரி, அப்போ ரெண்டு கோளப்பரப்பால் அடைக்கப்பட்டு இருக்கு அந்த வில்லைகள். ரைட். அப்போ இங்கே நாங்கள் முதலாவது பார்க்குறோம் குவி வில்லை, அதில் ஒரு குவில்லை என்று கன்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குவில்லி என்று சொன்னால் நடுப்பகுதியில் தடிப்பமான வில்லைகளை தான் நாங்கள் குவி வில்லைகள் கதைக்கப்போம். இங்கே காட்டியிருக்கோம் பாருங்க, மூன்று லென்ஸ், மூன்று வகைகள். அப்போ இதை நாங்கள் சொல்கிறோம் ரெட்டை குவி வில்லை, நடுப்பகுதியில் தடிப்பாக எப்பவும் இருக்கு. இப்போ இந்த தளக்குவி வில்லை, சரிதானே, இதுதான் தளக்குவி. மற்றது பிறையுறு வில்லை. இப்போ மூன்று வில்லைகளாக நான் குவி வில்லையில் மூன்று பகுதியாக பார்க்குறோம். மூன்றுமே குவிக்கிற வில்லையை தான் செய்யும் எல்லாமே. இந்த இந்த இப்போ நீங்கள் தலை மண்டோன்னு யோசிக்க தேவையில்லை, இதுவும் சமாந்தர கவிர குவிக்கிற வேலையை தான் செய்யும். ஒரு குவில்லை எல்லாமே இதுவும் அதே தான், இதைத்தான் செய்யும். அப்போ மூன்று வில்லைகளை நாங்கள் பார்க்குறோம் இந்த குவி வில்லையில். ரெட்டை குவி வில்லை, தலை குவி வில்லை, பிற உரு வில்லை. நடுப்பகுதியில் ஆனால் தடிப்பம் என்றதை கவனித்துக் கொள்ளுங்க. நடுப்பகுதியில் தடிப்பம் பை. அடுத்தது குழிவில்லை, கன்கேவ் லென்ஸ் என்று வாரம். அதை விரிவில்லைன்னு சொல்கிறது, டைவர்ஜிங் லென்ஸ் என்று. இந்த கன்கேவ் லென்ஸ்ன்னு சொன்னால் நடுப்பகுதியில் மெல்லிய வில்லைகள், நடுப்பகுதியில் மெல்லிய வில்லைகள், நடுப்பகுதியில் மெல்லிய வில்லை. சரியா, நடுப்பகுதியில் மெல்லிய வில்லைகள் குழிவில்லைகள் என்று சொல்லப்படுது. அப்போ இங்கே ரெட்டை குழிவில்லை பார்த்தீங்கன்னா, ரெண்டு பகுதியும் குழிவில், ரெட்டை குழிவில். மற்றது தளக்குழிவில், மற்றது பிறையுறு வில்லை. சரியா, பிறையுறு குழிவில் என்று சொல்லலாம். சரி தானே. அப்போ இங்கே மூன்று வில்லை, ரெண்டு வில்லைகளை பாத்திரம். அப்போ குழிவில்லை, குழிவில்லை என்று அந்த அதிலேயும் வகைகள் இருக்குது. மூன்றாக பிரித்து பார்த்துக்கொள்ளும். ரைட். இதில் முதலாவதாக நாங்கள் குவிய மண்டலத்துக்கு வர விளக்கணம் கொடுக்குறோம். முதலச்சுக்கு சமாந்தரமாகவும் முதலச்சுக்கு அண்மையாகவும் வருங்கிறது முதலச்சில் ஒரு புள்ளி குவியும், அது குவி வில்லைக்கு. அல்லது முதலச்சிலுடைய புள்ளி இருந்து விரிந்து வருவது போல் தோன்றும், இது விரிவில்லை, அந்த குழிவில்லை. சரி, ரெண்டே ஒரே, ரெண்டு குறிய குவியத்தையும் ஒரே வர விளக்கணமாக தந்திருக்கும். இப்புள்ளி குவியம் எனப்படும். ஒளியியல் மையத்திலிருந்து இதன் தூரம் குவிய தூரம் எனப்படும். ரைட். இதுக்குரிய படத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே முதலச்சுக்கு சமாந்திரம், முதலச்சுக்கு இந்த புள்ளியை தான் நாங்கள் குவியம் என்று கதைக்கிறோம். சரியா, எஃப்ஆல் குறிப்போம். இப்போ அதில் இதில் விளங்கணும், இது ஒளியியல் மையம், சிஆல் குறிப்போம். அப்போ இது கிடப்பட்ட தூரம் தான் குவிய தூரமாக அமையும். அப்போ இது குவிவில்லை. இந்த விலையை செய்து சமாந்திர கவிர முதலச்சில் ஒரு புள்ளி, இதுதான் முதலச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் திருப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் சின்னமாப்பில் இருக்குது. முதலச்சு முதல் புள்ளி குவியம் என சொல்லப்படுகிறது. சரிதானே, முதலச்சில் குவிக்கிற புள்ளி குவியம் உண்டு, அதுக்குரிய தூரத்தை குவிய தூரம் என்று சொல்கிறோம். அப்போ இங்கே குழிவில்லையே நான் கறி காட்டியிருக்கேன், குழிவில்லைக்குரிய கதிர்கள் எப்படி போகுதுன்றையும் காட்டியிருக்கேன். சரிதானே. அப்போ இந்த புள்ளி குவியமாக இருக்கும், குழிவில்லை இந்த தூரம் குவிய தூரமாக இருக்கும். சரிதானே. அப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வில்லைக்குரிய பிரதான கதிர்களே. என்ன இந்த வில்லைக்குரிய பிரதான கதிர்களை வச்சுக்கொண்டால் நாங்கள் வில்லைகளுக்குரிய கதிர் வரிப்படங்கள் வரைய வேண்டி இருக்கு. அப்போ இங்கே சமாந்திர கதிரை முதலாவது பிரதான குவியத்துக்கூடாக போகுது அவதானிக்கிறீங்க. அடுத்தது குவியத்துக்கூடாக வாரது பேருந்து திரும்ப சமாந்திரமாக போகும். ஒளியியல் மையத்துக்கூடாக போகிறது அதே பாதையில் போகும். இந்த மூன்று கதிரையும் வச்சுருந்தா நாங்கள் கதிர் வரிப்படம் இனி கீறப்படும். அது குவில்லையாண்டானா குழிவில்லையான. இப்போ இங்கே பார்த்தா சமாந்தர கதிர்கள் குவியத்திலேருந்து விரிஞ்சு வருவது போல தோன்றும். சரி, இங்கேருந்து வாரது போல தோன்றும் குவியத்திலேருந்து. மற்றது குவியத்தை நோக்கி போகிறது சமாந்தரமாக போகும். குவியத்தை நோக்கி போகிறாங்க, ஒளியல் மேயத்தை போகிறது அதே பாதையில் போகும். இந்த மூணு தான் வில்லைக்குரிய பிரதான கதிர்களாக வரும். இப்போ இதிலேருந்து நாங்கள் தொடர்ந்து இப்படி வில்லைகளுக்கு நாங்கள் கதிர்வரிப்படம் கீறுறதுன்றதை பார்க்க போகிறோம். ரைட். நாங்கள் குவி வில்லையில் தோன்றும் பிம்பத்தின் வகைகளை பார்ப்போம். இந்த பிரதான கதிர்களை வச்சு பார்க்க
நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் முதலச்சுக்கு சமாந்தரமாக வந்தால் குவியத்தில் குவியும் பண்ணுது. முதலச்சுக்கு சமாந்தரமாக வந்தால் இந்த குவியத்தில் குவிஞ்சது. அது ஏற்கனவே உங்களுக்கு நான் படம் காட்டினேன். இந்த குவியத்தில் குவிஞ்சது முதலச்சுக்கு சமாந்தரமாக வந்து. இப்போ இது முதலச்சுக்கு சமாந்தரம் இல்லை, தங்களுக்கு சமாந்தரமாக வந்தால் குவிய தளம், இதை சொல்கிறது குவிய தளம் உண்டு. அந்த குவிய தளத்தில் குவியும் இந்த படம் உங்களுக்கு தேவையாக இருக்கும். சரிதானே, இது குவியத்தளத்தில் ஒரு புள்ளியில் குவியும், குவியத்தளத்தில் ஒரு புள்ளியில் குவியும். அப்போ இதுதான் குவியம். இதுக்கு பிறகு இங்கே நான் முதலச்சுக்கு சமாந்தரமான படமும் இதில் காட்டப்பட்டிருக்கு. இதைத்தான் ஏற்கனவே நாங்கள் பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் ஏனைய பிம்பத்தின் வகைகள் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கோணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2F அப்பாலேண்டா 2F உரிச்சிறுத்த பிம்பமாக இருக்கும், தலைகளான பிம்பமாக இருக்கும். அடுத்தது 2F சொன்னால் 2F அதே பருமன் உள்ள பிம்பம் புறப்படும். அதிர்வெளிப்பட மிக பிரதானம், அதே பருமனுள்ள விம்மம் தலைகளான விம்மம் புறப்படும். 2F எஃப்க்கும் உள்ளே என்று சொன்னால் 2F அப்பால உருப்பெருத்த விம்மம் புறப்படும், அது தலைகளான விம்பமாக இருக்கும். இப்போ இதுகளெல்லாம் இந்த பிம்பங்கள் எல்லாம் மெய் பிம்பங்கள், அதையும் கவனிச்சுக்கொள்ளணும். இந்த பிம்பங்கள் எல்லாம் மெய் பிம்பங்கள், சரிதானே. குவிலே தோன்ற பிம்பங்கள் எல்லாம் மெய் பிம்பம். இப்போ நான் கதைக்கிற பிம்பங்கள் முழுக்கவே. அடுத்து குவியத்தில் என்றால் முடிவிலியில விம்பம் புறப்படும் என்று சொல்லப்படுது. சரியா, குவியத்தில் இருக்கேக்க பிம்பம் முடிவிலியில் புறப்படுது. அடுத்து குவியத்துக்குள்ளே என்று சொல்லேக்க உருப்பெருத்த மாய பிம்பம், அதுதான் மிக பிரதானம். உருப்பெருத்த மாய பிம்பம், அத்துடன் நிமிந்த பிம்பம். ஒரே பிம்பம் குவிலில் நிமிந்தது இந்த குவியத்துக்குள்ளே தான், அதையும் கவனித்துக்கொள்ளணும். அப்போ குவியத்துக்குள்ளே தோன்ற இந்த பிம்பம் வந்து நிமிந்த பிம்பமாக இருக்கும், அது மாயமானதாக இருக்கும், நிமிந்ததாக இருக்கும். ரைட், குழிவில்லைக்கும் இதே மாதிரி பார்க்க முதலச்சிக்கு சமாந்தரமாக தங்களுக்குள்ளே சமாந்தரமாக வந்தால் முதலச்சிக்கு இது சமாந்தரம் இல்லைன்னு, இது முதலச்சிக்கு சமாந்தரம் இல்லை, கவனம் விளங்கும். இதுதான் முதலச்சு. அப்போ இதுகள் வந்து இந்த குவிய தளத்தில் ஒரு புள்ளியில் குவியும், இதுதான் குவியத்தளம். இது அந்த குவியத்துக்கு நேர, இதுதான் குவியம். அந்த குவியத்துக்கு நேர கீற கோட்டம் டாட்டட் லைனில் கீறப்பட்டிருக்க கோடு தான் குவியத்தளம். அந்த குவிய தளத்தில் குவியும். அப்போ இந்த மாதிரி குவியுமெண்டு கேட்டுருக்கணும். இதெல்லாம் பாஸ் பேப்பரில் வருது, கவனமே இருக்கும் இந்த கதிர்வெறி படங்கள். சரிதானே, அடுத்த இங்கே நாங்கள் ஒரே ஒரு பிம்பத்தை தான் பார்க்குறோம். அதாவது வந்து பொருள் எங்கே இருந்தாலும், பொருள் குவியலில் எங்கே இருந்தாலும் இந்த குவியத்துக்குள்ளே ஒரு உரிச்சிறுத்த மாய பிம்பம் கொண்டு புறப்படும். சரிதானே, அதுதான் கவனிச்சுக்கணும். இப்போ இந்த குழிவில்லையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உரிச்சிறுத்த மாய பிம்பம் உண்டு பெறப்படும் இந்த குழிவில்லை. இதுதான் ஒரே ஒரு பிம்பம், இந்த குழிவில்லையில் பெறப்படுற பிம்பத்தின் வகை. ரைட், இந்த கேள்வியை பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு மெல்லிய உருக்கும் வில்லையை நோக்கி இயங்குகின்ற இரு கதிர்களை கருதுக. வில்லையினூடாக சென்ற பின்னர் இரு கதிர்களும் பெரும்பாலும் சந்திக்கத்தக்க புள்ளி என்று கேட்டுக்கிறேன். அப்போ இது நாங்கள் இப்போ இந்த இங்கே பிரதான கதிர்கள் ஏற்கனவே பார்த்தோமே, அதை வச்சு தான் எடுக்க போகிறோம். அதாவது வில்லைக்குரிய பிம்பத்தை காண்ற முறைமைய. அப்போ நாங்கள் முதல் என்ன செய்யணும்னா, இந்த கதிரையும் இந்த கதிரையும் நீட்டி உண்மையாக பொருள் எங்கே அமைதுன்றதை பார்க்கணும். அது எஃப்க்குள்ளே அமைதா 2F அமைதான்னு நாங்கள் முதல் பார்க்கணும். அப்போ அதுக்கு நாங்கள் அந்த ரெண்டு கதிரையை நீட்டினா எங்களுக்கு இங்கே பொருள் இங்கே தான் வரப்போகுது. இப்போ இது இது ரெண்டு கதிரையை நான் நீட்டியிருக்கிறேன், இங்கே தான் இந்த பொருள் அமை. சரியா, அப்போ அது அமைஞ்ச பிறகு என்ன செய்கிறோம் நாங்கள், அதுக்குரிய பிறகு இந்த பொருளுக்குரிய பிம்பம் எங்கே அமைதுன்னு நாங்கள் பார்ப்போம். அதுக்கு என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு, பிரதான கதிர்கள் ரெண்டாக கீறேன். இது ஒரு முதலச்சுக்கு சமாந்தரமாக போகிற கதிரை கீறி காட்டியிருக்கிறேன். மற்றது ஒளியியல் மயத்துக்குள்ளால் போகிற கதிரை ரெண்டாக கீறி காட்டியிருக்கேன். அப்போ அது வந்து ரெண்டு மங்கே நடக்குது, இங்கே சி என்ற இடத்துல பிம்பத்தை அமைக்குது. அப்போ உங்களை பார்த்து கிளியராக பாருங்க. அது நாங்கள் இனி பார்ப்போம் திருப்ப. இது 2F அண்டு இங்கினேக்க வந்ததுன்னு சொன்னால் இங்கே 2F அப்பால் தான் அந்த பிம்பம் பெறுது. சரியானே, அப்போ ஒரு பெருத்த பிம்பமாக அமையும், 2F அப்பால் அமையும். அப்போ சி என்றது தான் அங்கே அந்த கதிர்கள் பிறகு போய் மிச்ச கதிர் எல்லாமே நாங்கள் இப்படி தான் நிட்டோம், இதுக்குள்ளார போகிறதா தான் நிட்டோம். சரிதானே, அப்போ இந்த சி என்ற பாயிண்ட் தான் எங்களுக்கு
இந்த வார கதிர்கள் போகிற இடமாக அமைய போகுது. சரிதானே? ரைட். அடுத்த இங்கே ஒரு கேள்வியை பார்த்தோம்னா, 8 சென்டிமீட்டர் குவிய நூலத்தோட குவிவில்லி ஒன்று, 6 சென்டிமீட்டர் குவிய நூலத்தை கொண்ட குழிவில்லி ஒன்றின் இடது பக்கத்தில் 2 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சரிதான். அப்போ இது இந்த குவிய நீளம் எப்சமன் 8 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் நீளம் உள்ள இடைவெளியில் இது வைக்கப்பட்டிருக்கு. இது இந்த குவிய நீளம் 6 சென்டிமீட்டர். கவனம் உழைக்கணும். 6 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் விட்டுடைய சமாந்திர ஒரு நிற ஒளிக்கட்டி ஒன்று இடது பக்கத்தில் காட்டப்பட்டது போல குவிவில்லையின் மீது படுகிறது. குழிவில்லையை விட்டு வெளியேறும் கட்டையானது. அப்போ இது சமாந்தரமாக வருதல்லோ இந்த கட்டை 1 சென்டிமீட்டர். அப்போ இது என்ன செய்யும்? இந்த 8 சென்டிமீட்டர் குவியத்தை நோக்கி போகும். அதை கருவம் சரியோ? அப்போ 8 சென்டிமீட்டர் குவியத்தை நோக்கி, அதாவது இது வில்லை குவிவில்லைன்ற குவியமாக அமையும். ஏற்கனவே நாங்கள் பார்த்தனால சமாந்தர கதிர் குவியத்தெல்லாம் குவியப்போம். அப்போ குவிவில்லை நோக்கி போக இங்கே 2 சென்டிமீட்டர் போனால் மிச்சம் இம்மளவும் 6 சென்டிமீட்டராக இருக்க போகுது. அதாவது இந்த கதிர் பெருசாக கேறினா இந்த படத்தை, இந்த கதிர் இந்த குழிவில்லையின் குவியத்தை நோக்கி போகுது. இந்த கதிர் இப்போ நான் கீர்ன கதிர், இந்த கீர்ன கதிர் குவியத்தை நோக்கி போகுது. இந்த குழிவில்லையின் குவியத்தை நோக்கி போகுது. என் குழிவில்லையின் குவிய தூரம் 6 சென்டிமீட்டர். அப்போ மீண்டும் என்ன போகும்? சமாந்தரமாக போகுது. சரி, அப்போ மீண்டும் சமாந்திரமாக போகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சமாந்திர நிலைமையில் வந்தது என்ன? அப்போ இங்கே இந்த விட்டத்துக்கும் இந்த விட்டத்துக்கும் உரிய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடுங்கி போகுது என்ன? அப்போ 1 சென்டிமீட்டரை விட குறைந்த விட்டமுடைய சமாந்திர ஒளிக்கட்டியாக இருக்க மாட்டேன் நாங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் கதிர்வெறிப்படம் பிரதானம் என்றதை நான் சொல்லி காட்டணும். அதான் கதிர்வெறிப்படங்களுக்குள்ள சம்பந்தமாக வந்த கேள்வி. அப்போ இதெல்லாம் ஈஸியாக செய்து முடிக்கலாம். இதை போல் பேருந்தும் திருப்ப ஒரு கேள்வி போட்டுக்கிறோம். இங்கே என்னென்னா, 1 மில்லிமீட்டர் விட்டமுள்ள ரேசர் கட்டி ஒன்று உருவில் காட்டப்பட்டவாறு இரு குவிவில்களை பயன்படுத்தி 10 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு கட்டியாக மாற்றப்பட வேண்டி உள்ளது. 2 வில்லையின் குவிய தூரம் F2 எனதும் 3 வில்லையிலிருந்து அது வைக்கப்பட வேண்டிய தூரம் D எனதும் பெருமானங்கள் கேட்டுக்கிறேன். சில கேள்வியில் வாசிக்க நாங்கள் இன்னொரு கேள்விகளுக்கும் ஆன்சர் எடுக்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பான், லேசர் கட்டியை வில்லையில் கொண்டு முறிவடியை செய்யலாமென்று ஏற்கனவே நான் ஒரு கூட்டோண்டு கேட்டு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ இதுகளெல்லாம் அந்த கேள்விகள் நீங்கள் படிக்க அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அப்போ இங்கே நாங்கள் லேசர் கட்டியை முறிவடியை செய்யலாமென்ற நிலைமைக்கு வரோம். சரிதான். அப்போ இங்கே 1 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கட்டி ஒன்று உருவில் காட்டப்பட்டவாறு இரு குவிவில்லை பயன்படுத்தி 10 மில்லிமீட்டர் கட்டியாக மாற்றப்படும். அப்போ இங்கே 1 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டராக மாற்றணும். ரெண்டா இதுக்குரிய கதிர்வெறிப்படம் இது சமாந்திரமாக வர்றது கட்டாயம் குவியத்துக்கூடாக தான் போகும். இது குவியத்துக்குள்ளாக தான் போகும். அப்போ இது வந்து இது இந்த குவியமாக அமைய வேணும். அது விளங்கணும். பிறகு இந்த புள்ளி இந்த வில்லையின் அதாவது இந்த புள்ளி இந்த குவிய புள்ளி இந்த வில்லைக்கு மீண்டும் குவியமாக அமைஞ்சேண்டு போனால் இங்கே போய் கதிர் பேர்ந்து மீண்டும் சமாந்திரமாக போகிறது சாத்து. அப்போ இந்த கதிர் வரிப்படம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்போ சமாந்திரமாக வர்றது குவியத்துக்குள்ள விடும். அந்த குவியத்தோட மற்ற குவியம் இந்த வில்லையின் குவியம் பொருந்திச்சேண்டா மீண்டும் சமாந்திரமாக போகும். அப்போ இது எங்களுக்கு 10 மில்லிமீட்டர்னு தெரியுது. அப்போ இது 10 மில்லிமீட்டர். சரிதானே? இது 1 மில்லிமீட்டர்னு தந்து கிடக்கு. எங்களுக்கு இது 1.5 தந்து கிடக்கு. இந்த தூரம் கேட்டு கிடக்கு. சரிதானே? இந்த தூரம் அந்த வில்லையின் மற்ற வில்லையின் குவியமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியணும் இந்த 2 முக்கோணங்கள் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் ஒருங்கி செய்யும். சாரி, இயல்பொத்து. இயல்பொத்துனா பக்கங்களுக்கு இடையில் உள்ள விகிதம் மற்ற பக்கத்தில் உள்ள விகிதத்துக்கு என்ன இருக்கும்? சமானமாக வீதங்கள் சமனாக அமையும். அப்போ இந்த பக்கத்துக்குள்ள வீதத்தையும் இந்த பக்கத்து வீதத்தையும் எடுத்தோம்னு சொன்னால் 1 × 10 சமன் இந்த குவிய நீளத்தின் கீழ் இந்த குவிய நீளம் என்று போடலாம். அப்போ 1.5
இந்த எஃப்எஃப் போடணும். ஆகவே எஃப் சமன் உங்களுக்கு வரும் 15 சென்டிமீட்டர் வரும். சரியோ, 15 சென்டிமீட்டர் வரும். அப்போ 15 சென்டிமீட்டர்னு வந்தால் இனி 15 இந்த 1.5 கூடனா 16.5, அதுதான் இந்த டிஸ்டன்ஸ் ஆகும். இது ரெண்டு குள்ளே இருக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆகும். அப்போ குவிய நீளம் 15 F2 பெருமானம் 15 இடப்பட்ட தூரம் 16 சென்டிமீட்டர் தான் இதுக்குரிய விடையாக இங்கே நாங்கள் அமை. ரைட், இங்கே பார்த்தோம்னா படத்தில் காட்டப்பட்டவாறு ஓவில் பொருள் ஒன்று வைக்கப்பட்ட பின் இறுதி பிம்பம் உருவாகும் நிலையை கேட்டுக்கிறார். அப்போ உண்மையாக இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த கதிர்வெடிப்பின் அடிப்படையில் இது 2F இருக்குது. சரியா, 2F இருந்தால் இதுன்ற பிம்பம் எங்கே வரும்? 10F வரும். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். அப்போ 2F வருமெண்டா இதை நாங்கள் கீறினோம்னு சொன்னால் 10 சென்டிமீட்டரில் இருந்தால் இங்கே திரும்ப 10 சென்டிமீட்டருக்கு போகும். இப்போ 10 சென்டிமீட்டர்ன்றா இவ்வளோ அஞ்சனுவனா மிச்சம் 5. அப்போ மிச்சம் 5 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிக்க அது இந்த வில்லை இந்த குவியத்தை நோக்கி போகுது. இப்போ குவியத்தை நோக்கி போகிறாற்ற ஏற்கனவே நீங்கள் படித்த நீங்கள் குவியத்தை நோக்கி போகிறாற்ற என்ன மாதிரி இருக்கும்? சமாந்தரமாக இருக்கு, குழிவில்லைக்கு சமாந்தரமாக. அப்போ சமாந்தரமாக இருந்தால் சமாந்தரமாக வர பிடிக்கிறது எங்கே நடக்கும்? வில்லையில் குவியத்தில் பிடிக்கும். அப்போ இது 5 சென்டிமீட்டராக திரும்ப விளங்குதா? அப்போ ஒரு வில்லையின் நாங்கள் முதலச்சில் ஒரு புள்ளி எடுத்து கீறினோம்னா தான் இலகுவாக இருக்கும். அதையும் கவனித்துக் கொள்ளணும். அப்போ இங்கே பார்த்தோம்னா இதுக்கு விடை என்று கொடுக்கலாம், 5 சென்டிமீட்டர் சியின் வலது பக்கத்தில் என்றதை கொடுக்கலாம். 5 சென்டிமீட்டர் சியின் வலது பக்கத்தில். சரியோ, ரைட். நாங்கள் இப்போ மெல்லிய வில்லை, மெல்லிய வில்லைன்னு சொல்லப்படணும். நாங்கள் UVF என்பவற்றுக்கிடையில் இருக்க தொடர்பு பார்க்க போகிறோம். யூவண்டா பொருள் தூரம், யூவண்டது பொருள் தூரம். அப்போ இதுதான் பொருள். பொருளுக்கும் முதல்ல ஒளியியல் மையத்துக்கும் விடப்பட்ட தூரம்தான் பொருள் தூரம். இங்கே பிம்பத்தூரம் என்றது ஒளியியல் மையத்திலேருந்து பிம்பத்துக்கு இடப்பட்ட தூரம்தான் பிம்பத்தூரம். சரிதானே? அடுத்தது F குவிய தூரம், அதை ஏற்கனவே சொன்னார். ரைட், இதுக்கிடையில் இருக்க தொடர்பை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் கேத்திரகணித முறையில் தான் இந்த நிறுவலை செய்கிறோம். இது பொருள், இது ஒடேஷன் வெப்பம், இது ஒளியியல் மையம், இது பிஎன் வெப்பம், இது பிடேஷன் வெப்பம், இது H வெப்பம், இது H' வெப்பம் இமேஜின் ஹைட், இது II' வெப்பம். அப்போ முதல் நாங்கள் இந்த முக்கோணம் உண்டு செலக்ட் பண்ணோம். அப்போ முக்கோணம் OPO' அதை கவனிச்சு கொள்ளணும். முக்கோணம் OPO' முக்கோணத்தை உங்களுக்கு தெரியுதானே? அதை வழியாக காணிக்கணும். OPO' நான் இப்போ இந்த கிறுக்கினேன்டா உங்களுக்கு இந்த கிளியர் இல்லாமல் போயிடும் படம். OPO' இயல்புத்தது PII' PII' இந்த ரெண்டு முக்கோணங்களும் இயல்புத்தது. இந்த ரெண்டு முக்கோணங்களும் இயல்பொத்தவையாக காணப்படும். அந்த ஓலவெல்ல படித்தேன் இயல்பொத்த வேண்டேன்னு. இயல்பொத்து மூன்று கோணங்கள் சமனாக காணப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது குத்து எதிர்கோணம், மற்ற கோணம், இந்த கோணம். சரி, அதிலக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், வேண்ட மற்றதெல்லாம் பார்க்கலாம். அப்போ ரெண்டு முக்கோணம் இயல்பொத்தது. இயல்பொத்ததுன்னா நாங்கள் சொல்கிறோம் பக்கங்களுக்கு இடையில் இருக்கிற விகிதம் மற்ற பக்கங்களுக்கு இடையே விகிதத்துக்கு சமனாக காணும். அப்போ H கீழ் H' சமன் சாமன் UOV என்று சொல்லுவோம். சரியா, UOV என்று சொல்லட்டும். ரைட், அப்போ இங்கே
அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறது இந்த முக்கோணம் பி எஃப் பி டேஷ் இயல்பொத்தது முக்கோணம் எஃப் ஐ ஐ டேஷ் ஐ ஐ இந்த ரெண்டு முக்கோணமும் இயல்பொத்தது சரிதான் அப்படி என்றேக்கு நாங்கள் திருப்ப இங்கே எழுதினோம்டா இது எச்சுன்னா திருப்பவும் எச் இது அது விளங்கி கொள்ளணும் என்ன சமாந்தர கதிரண்டு வரைக்கும் ஒரே உயரமாக தான் காணப்படும் அப்போ திருப்பவும் எச்ஓ எச் டேஸ் எழுதினீங்கன்னு சொன்னால் சமன் எஃப்ஓவ வி மைனஸ் எஃப்னு வரும் சரிதான் எஃப்ஓவ வி மைனஸ் எஃப்னு வரும் ரெண்டு முக்கோணத்துக்கும் உரிய பக்கங்களை கவனமாக பார்த்துக்கணும் அப்போ இதில் நாங்கள் எச்ஓவ எச் டேஸுக்கு நாங்கள் திருப்ப பிரதியிட்டம் என்று சொன்னால் இங்கே நாங்கள் பிரதியிட்டம் என்று சொன்னால் எஃபின் கீழ் வி மைனஸ் எஃப் சமன் ஜூவின் கீழ் வி அவைய தலைகளாக்கணுமெண்டா வி மைனஸ் எஃப்ஓவெஃப் சீக்கோட்டு விஓ யூ வந்து பார்க்கணும் சரி அப்போ இதை திருப்பவும் நாங்கள் வியால் பிரிக்க முடியும் எஃப்ஆல் பிரிக்க முடியா விஓவர் எஃப் சமன் மைனஸ் ஒன் சமன் விஓவ யூ திருப்ப எல்லாத்தையும் நாங்கள் வியால் பிரிக்க முடியும் சொன்னால் ஒன் ஓவர் எஃப் மைனஸ் ஒன் ஓவர் வி சமன் ஒன் ஓவர் ஜூ என்று வரும் இப்போ இதில் நாங்கள் அங்கால கொண்டு போய் எழுதினோம்ண்டால் இந்த சமன்பாடு இப்படி வருது என்னென்று வருது ஒன் ஓவர் வி ப்ளஸ் ஒன் ஓவர் ஜூ சமன் ஒன் ஓவர் எஃப் ராய் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ இது ரெண்டு வில்லைக்கும் யூஸ் பண்ணத்தக்க ஒரு சமன்பாடாக மாற்றப்போம் அதுக்கு நாங்கள் இங்கே ஒரு குறிவழக்கொண்ட பிரிய வைக்க வேண்டி கிடக்கு அப்போ குறிவழக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கவனா விளங்கோ குறிவழக்கு என்னன்னு சொல்லுங்க குறிவழக்கு இந்த வில்லையில் பயன்படுத்துகிற குறிவழக்கு என்ன சொல்லுதுன்னா தூரங்கள் யாவும் ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படுது சரிதானே தூரங்கள் யாவும் ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படுகிறது படுகதிரின் திசையில் அளக்கப்படும் தூரங்கள் சயனவும் படுகதிற்கு எதிர் திசையில் அளக்கப்படும் தூரங்கள் சக எனவும் கொள்ளப்படும் சரிதானே அப்போ நான் குறிவழக்கண்டதை சொல்கிறேன் இந்த வில்லையில் குறிவழக்கண்டு கொண்ட பாவிக்கிறோம் அது நாங்கள் இப்போ பழைய நான் கதைக்கிறது வந்து பழைய தெக்காட்டின் குறிவழக்கு தான் நான் கதைக்கிறேன் அப்போ இந்த பழைய தெக்காட்டின் குறிவழக்கின் படி தான் நாங்கள் இனி இந்த வில்லையில் கணக்குகளோ என்னவோ செய்ய போகிறோம் அப்போ தூரங்கள் யாவும் ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படும் படுகதிரின் திசையில் அளக்கப்படும் தூரங்கள் சய எனவும் படுகதிருக்கு எதிர் திசையில் அளக்கப்படும் தூரங்கள் சக எனவும் கொள்ளப்படும் இதுதான் இந்த பழைய தேக்காட்டின் குறிவழக்கு அப்போ நாங்கள் இங்கே வி என்ற தூரத்தை பார்க்க படுகதிரின் திசையில் தான் போகிறோம் ஒளியியல் மையத்தில் அப்போ வி வந்து மைனஸ் ஆகிருக்கு ஜூவோ பார்க்க வழி கிடைக்க இந்த ஒளியியல் மையத்திலேருந்து எதிராக போகிறோம் படுகதிருக்கு இந்த தான் படுகதிர் படுகதிற்கு எதிராக அப்போ ஜூ வந்து ப்ளஸ் ஆயிரும் அதே போல் எஃப்பும் மைனஸ் ஆயிரும் அப்போ நாங்கள் இங்கே கடைசியாக குறிவழக்க பாவிச்சு தான் இதை ஒரு பொது சமன்பாடு கொண்டு வரோம் அப்போ அதன் அடிப்படையில் ஒன் ஓவர் மைனஸ் வி ப்ளஸ் ஒன் ஓவர் ஜூ சமன் ஒன் ஓவர் மைனஸ் எஃப்னு வரும் இப்போ இதில் மைனஸால் எல்லாத்தையும் பெருக்கிவிட எங்களுக்கு ஒரு சமன்பாடு வருதுன்னு அதை நான் மேலே எழுதி விடுறேன் ஒன் ஓ வி இதுதான் வில்லை சமன்பாடாக நாங்கள் கொடுப்போம் மைனஸ் ஒன் ஓவர் ஜூ சமன் ஒன் ஓவர் சரிதானே இதுதான் வில்லை சமன்பாடு விளங்குறோம் அப்போ இந்த சமன்பாட்டை பாவிச்சு தான் நாங்கள் இந்த கணக்குகளை பார்க்க போகிறோம் ஒரு காலம் நிறுவல் அவனவா வரே இல்லை இந்த இதில் ஆனால் நிறுவல் தெரிஞ்சிருக்கணும் அப்போ அப்போ இதில் இன்னொன்றையும் பார்க்குறோம் உருப்பெருக்கமண்டு ஓலவெல்ல படிச்சிருப்பேன் உருப்பெருக்கமண்டா என்ன சொல்ல போகிறது பிம்பத்தின் உயரத்திங்கள் பொருளின் உயரம் சரிதானே அப்போ இதை பார்த்தா உருப்பெருக்கமண்டா என்ன பிம்ப உயரம் எச் டேஸ்
பிம்ப உயரம் எச்டேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிம்ப உயரம் எச்டேஸ் அப்போ எச்டேஸின் கீழ் எச்சான் உறுப்பெருக்கமுண்டு பிம்ப உயரத்தின் கீழ் பொருள் எடுக்கும் அப்போ அது என்ன வரும் பிஓபு ஜூ அப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் பார்த்து தான் நாங்கள் கணக்குகளை செய்ய போகிறோம் சரிதானே சரி இங்கே ஒரு கேள்வியை பார்ப்போம் ஒரு குவியிலேருந்து 10 சென்டிமீட்டர் தூரப்பட்ட ஒரு பொருளின் பிம்பத்தின் பருமன் பொருளின் மருமனின் இருமடங்காகும் பிம்பம் நிமிர்ந்தும் இருப்பின் வில்லைன்னு குவியத்தணும் இது சில பேர் இதை கவனிக்கிறது பிம்பம் நிமிர்ந்திருப்பின் அதையும் சொல்லியிருக்கலாம் அப்போ அதுக்காண்டு தான் நான் சொன்னேன் கதிர்வரைப்படங்கள் பிரதானம் இல்லை அப்போ இப்போ இதுக்குரிய சும்மா ரஃப்பாக ஒரு படத்தை போட்டிங்கன்னு சொன்னால் குவியத்துக்குள்ள பொருள் வந்தால் தான் பிம்பம் நிமிர்ந்திருக்கு மாயபிம்பம் நிமிர்ந்திருக்கு அப்போ இது ஜூ இது வி என்று போட்டிங்க சரியா குவிலேருந்து 10 சென்டிமீட்டர் வைக்கப்பட்ட பொருள் அப்போ ஜூ சமன் 10 அதோட வில்லேன் 2 மடங்கு பொருளின் பிம்பத்தின் பருமன் பொருளின் பருமனின் 2 மடங்குன்னு சொல்லப்படும் பிம்பத்தினும் அப்போ விஓவ ஜூ சமன் 2 அவை வி சமன் 2 ஜூ என்று வந்திருக்கு அப்போ வி சமன் 20 என்று வந்திருக்கு இப்போ இனி நீங்கள் குவியில் என்ன குவிய தூரத்தை தீர்மானிக்கிறது பிரதிதீரணம் இப்போ 1/V மைனஸ் 1/U சமன் 1/F பிரதிதீரணம் இப்போ அதில் பிரதிட்டிங்கன்னு சொன்னால் 1/V வந்து ப்ளஸ் இந்த முறை ப்ளஸ் 1/20 ப்ளஸ் குறிவளக்கு பிரியக்கணும் அதை நான் போட்டு காட்டணும் பின் 1/-1/U ஜூவும் ப்ளஸ் அப்போ இதில் செய்தியக்க இது வந்து 20 விட வரும் அதாவது பார்த்திங்கன்னா -20 20 பூமாசி எடுத்து செய்து பார்க்க -20 விட வரும் அப்போ சமன் -20 வருது அப்போ குறிவளக்கின் அடிப்படையில் எங்களுக்கு குவிவிளக்கு பழையதை காட்டின் அடிப்படையில் -2 தான் வரும் சரியா -20 சென்டிமீட்டர் சரிதானே அப்போ இதுதான் வழியாக அமையும் ஒரு ஒளிக்குமுள் ஓவானது நீர் நூல் நீர்பரப்பின் கீழ் 12 சென்டிமீட்டர் உள்ள தூரத்தில் உள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் குவி உள்ள குவிவில் கொண்டு படத்தில் காட்டப்பட்டவாறு நீர்பரப்புக்கு மேல் 1 சென்டிமீட்டரில் பிடிக்கப்பட்டுள்ளது நீர்நது முறுகி சுட்டி நாளிங்கள் மூண்டாயின் ஓவினது இறுதி பிம்பம் உருவாகுது இந்த பிம்பம் இறுதி பிம்பம் அப்போ இங்கே கதிர்வரைப்படத்தை மறுக்கிறானும் அப்போ ஓவுக்கு கதிர்வரைப்படம் கீர்னிங்கள்னு சொன்னால் இங்கே பூறக்காது செவ்வனை பிடி செவ்வனை விலத்தித்தான் போய் வில்லையில் பிடிக்கும் இப்போ இங்கே தான் இந்த பொருள் இருக்கப்போ நீருக்குள்ள பொருள் தூக்குப்பட்டு தெரியப்போ அப்போ இதுதான் இவ்வளவு தூரம்தான் பொருள் தூரமாக அமையப்போ வில்லையில் அப்போ அதை கவனிச்சு கொள்ளும் அப்போ நாங்கள் இதை என்னென்று பார்ப்போம் இது உண்மையாக தோற்றாலும் இது உண்மையாலும் கொண்டு ஏற்கனவே பார்த்த நீங்கள் அப்போ உண்மையாளத்தின் கீழ் தோற்றாலும் அப்போ 12 கீழ் தோற்றாளம் எதே என்று போட்டிங்கன்னு சொன்னால் முருவிச்சுட்டி என்று வரப்போகுது நாலுங்கள் 3 ஆகவே ஏ சமன் 9 சென்டிமீட்டர் என்று வந்திருக்கு அப்போ பார்த்தா ஏ சமன் 9 சொன்னால் அங்கே 1 சென்டிமீட்டரும் கூட்டுப்படணும் வில்லையிலேயும் தான் பார்க்கணும் இந்த இடத்துலேயும் தான் பார்க்கணும் தூரத்தை அப்போ மொத்தமாக 10 சென்டிமீட்டராக வருது அப்போ வில்லையின் குவிய தூரம் 10 சென்டிமீட்டர் அப்போ குவியத்தில் உண்மையாக பொருள் இருக்குது இந்த பிம்பம் இங்கே வந்து குவியத்தில் அது இருக்குது ஆ இறுதி பிம்பம் முடிவிலியில் புறப்படும் அப்போ முடிவிலியில் புறப்படும் என்றதான் இதுக்குரிய ஆன்சராக அமையும் ஓ அடுத்த கேள்வியை பார்த்தோம் என்று சொன்னால் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள பென்சில் ஒன்று உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு குவிவில்லையின் ஒளியில் அச்சு வழியே வைக்கப்பட்டுள்ளது பென்சிலின் பிம்பத்தின் நீளம் 10 சென்டிமீட்டரின் வில்லையின் குவிய தூரத்தின் பெருமானம் சரியான ஒளியல் அச்சு வரி வச்சு வழியே தான் இந்த 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள பென்சில் கொண்டு வைக்கப்பட்டிருக்கு பென்சிலின் பிம்பத்தின் நீளமும் 10 சென்டிமீட்டர் வருது சரிதானே அப்போ பிம்பத்தின் நீளமும் 10 சென்டிமீட்டர் வருது இங்கால உருவாறு பிம்பத்தின் நீளமும் 10 சென்டிமீட்டர் வருது அது அதாவது உருப்பெருக்கமோ ஒரு சிறுக்கமோ அடியில் அப்போ இது நான் இதுக்குள்ள போடேக்க அனைவ நாட்கள் எல்லாம் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட விட்டால் நீங்கள் உடனே என்ன செய்வீங்கன்னு சொன்னால் டக்காண்டு 1/V மைனஸ் 1/U சமன் 1/F என்று போட்டு உடனே யோசிக்க துவங்குவீங்கள் இப்போ என்னென்ன பொருள் தூரம் அவ்வளவு முன்னான் பொருள் தூரம் பின்னான் பொருள் தூரத்தை பார்ப்போம்
சரியோ? அப்போ இதில் ஒன்று விளங்கணும், ஈஸியாக நாங்கள் இதை பார்க்கலாம் என்னென்னா, அதாவது இந்த பென்சிலின் ஒரு குறிக்கப்பட்ட பகுதி 2F-க்கு உள்ளே இருந்திருக்கணும், மிச்ச பகுதி 2F-க்கு வெளியில் இருந்திருக்கும். வழியாக யோசிச்சு பாருங்க, இந்த 2F-க்கு உள்ளே இருக்கிறது உருப்பெருக்கம் அடையும், 2F-க்கு வெளியிலே இருக்கிறது உருச்சிறுக்கு அடைய போகுது. அப்போ மொத்தமாக பென்சிலின் நீளம் அளவு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. மற்றும்படி இது வேறு ஒரு இடத்துலையும் இது நடைபெறத்துக்கு சான்ஸ் இல்லை. அதை கவனமாக விளங்கணும். சரிதானே? இது செய்ய படிக்கிட்டீங்கன்னா பெரிய உபத்திரமாக தான் இருக்கும். 1OV போட்டு அப்போ இது 2F-க்கு உள்ளேண்டா உரிச்சு பெருக்கம் அடையும், 2F-க்கு வெளியில் இருக்கிறது உரிச்சிருக்கம் அடையும். அப்போ டோட்டலாக அந்த பென்சில் அளவு வரும். அப்போ கிட்டமுட்ட நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால், இந்த 25 சென்டிமீட்டர் தான் பென்சில் நீளம் 10-20 வந்தேக்க, கிட்டமுட்ட 25 சென்டிமீட்டருக்கு நாங்கள் 2F-ஆக கருதலாம். சரி, அண்ணளவான வடிவத்தை நாங்கள் எடுக்கணும். அப்போ இதுகின்ற அரைவாசி தான் குவியமாக வரணும். அப்போ இதுகின்ற அரைவாசி தான் குவியமாக வரணும் என்று சொன்னால், யோசிச்சு பாருங்க, இதில் அரைவாசி தான் குவியமாக வரணும் என்று சொல்லியிருக்க 12.5. அப்போ 12.5 என்று சொல்லியிருக்க இதுக்குள்ளே 12 சென்டிமீட்டர் தான் கிடக்கும். மற்ற 10 இல்லை 12. அப்போ 12.5 அப்படியே தான் வரலாம். அப்போ 12 தான் நாங்கள் ஆன்சராக கொடுக்கலாம். சரி, அப்போ இதில் நாங்கள் 1OV-1OF பயன்படுத்தலை. அப்போ கவனமாக இருக்கணும், இந்த கதிர்வெறி படங்களை இயல்பானவரை பாவிக்க பழகிக் கொடுங்க. சரிதானே?